Hello viewers, welcome to Djms Tamil Channel. In the video, Bharathi kannamma serial kana next week episode pathi da nama paakaporum. வென் எதுவும் சொல்ல மாட்டேன் என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் வெண்பா, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் நீ வந்து நடந்துக்கிட்டதை வச்சு தான் நான் வந்து இந்த முடிவையே மாற்றினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நீ ஹாஸ்பிட்டல் நான் பேசிகிட்டு இருந்தா நான் பின்னாடி இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன் வெண்பா, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வெண்பா நீ இல்லை, நான் வேறு எந்த பொண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்னோடய குழந்தை ஹேமாக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சௌந்தர்யமாக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து வா வெண்பா நம்ம எதாவது ஸ்வீட் சாப்பிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பர்த்டே பார்ட்டியில் பார்த்திங்கன்னா ரெண்டு கேக் வந்து இருக்கும். அதை பார்த்தது வெண்பாவுக்கு ஷாக்கிங்காகவே இருக்கும். யாருக்கு இன்னொரு கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டைமில் லக்ஷ்மி வந்து உள்ளே என்ட்ராகிறாங்க. இதை பார்த்ததும் வெண்பா ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. வெண்பா அந்த வேலை செய்கிற லேடிக்கிட்ட சொல்லி கண்ணம்மாவுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. கண்ணம்மா கிட்ட லக்ஷ்மி தான் உன்னோட குழந்தை அப்படின்றது பாரதிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்ட கண்ணம்மா பார்த்திங்கன்னா பதறி அடித்து போய் இங்கே ஓடி வராங்க. ரொம்பவே பதட்டத்தோடு வந்த கண்ணம்மா அங்கே கேக் கட்டி ரெண்டு பேருக்கும் ஊட்டி விட்டுருக்காங்க. பாரதி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் யாரோட வேலை, அந்த வெண்பாவோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெண்பா வந்து எங்கே இன்னும் கண்ணம்மாவை ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்துட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிற லேடியை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க மட்டும் தனியாக வெளில வராங்க. சரி வரட்டும், இவ்வளோ ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டிலே பார்த்திங்கன்னா பலால் பலால்னு சொல்லிட்டு வச்சு வாங்குறாங்க அந்த வேலை செய்கிற லேடி. அவங்களும் உத வாங்கிட்டு டக்குன்னு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே வெண்பா கிட்டே போயிட்டு யாரும் என்னை அடிச்சுட்டாங்க வெண்பாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அந்த கண்ணம்மா தான் என்ன அடிச்சிருக்கணும். எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிற? ஏன்னா நான் ஏற்கனவே அவங்ககிட்ட தான் உத வாங்கியிருக்கனே, அதை வச்சு சொல்கிறேன் வெண்பாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெண்பாவும் கண்ணம்மா கிட்டே வாங்கின உதவி வந்து நினச்சி பார்க்குறாங்க. இந்த சைடு உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கேக் வெட்டிட்டு பர்த்டே பார்ட்டிலாம் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணி மாறி மாறி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க, செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்து சௌந்தர்யமாகவும் சந்தோஷப்படுறாங்க. அவங்க தாத்தா பாட்டி கூடயும் சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்புறம் கெஸ்ட்டுக்கு யாருக்கும் பாய் சொல்கிறதுக்காக பாரதியும் ஹேமாவும் ரெண்டு பேரும் வெளில போகிறாங்க. கண்ணம்மா பார்த்தீங்கன்னா ஓரமாக ஒளிஞ்சு நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் ஹேமா பார்த்திங்கன்னா டேடி சமையல் ஆண்டி நிற்கிறாங்க, டேடி சமையல் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. யார் அது சமையல் ஆண்டி, கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அந்த இருட்டிலேருந்து வந்து நிற்கிறாங்க. அங்கே கண்ணம்மாவை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க பாரதி. இனி என்ன மாதிரியான ட்விஸ்ட்லாம் இருக்க போகுது அப்படின்றது இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.